வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் டிஎன்பிசியோட நியூ புக் சிலபஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் லெசன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ ரைட் பாட்டம் கார்னரில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் என்டையர் சிலபஸுமே நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டை ஃபுல்லுமே. அதோட லிங்க்கும் மேலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ லெசனை பொறுத்தவே வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்டம்னா என்ன, இந்த ஆட்டமில் என்ன இருக்குது, இந்த ஆட்டமை யார் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த ஆட்டமுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, அந்த ஆட்டமுக்கு ஒரு முழு வடிவத்தை கொடுத்தது யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக மூணு பேர், மூணு நபர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்த்தோம்னா தாம்சன், தாம்சங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து சாரி டால்டன், ஓகேங்களா, டால்டன் அப்படிங்கிறவரை பற்றி, தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட், இந்த மூணு பேர் பற்றி தான். இவங்க மூணு பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூவாக நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். அண்ட் தென் ஆட்டம்குள்ளார என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது, எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறத பற்றியும், அதோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், லாஸ்ட்டாக வேலன்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ லெசனை ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டேன், ஆட்டம்குள்ளார என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லெசன்லேயே வந்து மேட்டர் அரவுண்டஸ் அப்படின்னு ஒரு லெசன் நம்ம பார்த்துருப்போம். இந்த மேட்டர் அரவுண்டஸில் ஒரு மேட்டர்னா என்னென்னா, எந்த ஒரு பொருள் இல்லை எந்த ஒரு விஷயம் ஸ்பேஸை ஆக்கிரமிப்பு பண்ணால், இருக்கிற ஒரு காலியான இடத்த ஆக்குப்பை பண்ணால் அதை மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட்டரை வந்து நம்ம H2O, வாட்டரை நம்ம H2O அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இது ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லிட்டோம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படி இருக்கும், ஸோ ஹைட்ரஜன் ஒருத்தன் இருந்தானா அவன் எப்படி இருப்பான், அவனோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொத்தமாக நம்ம பீரியாடிக் எலிமெண்ட்ஸில் டோட்டலாக 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த 118 எலிமெண்ட்ஸில் நிறையா வந்து நேச்சுரலாகவும் நமக்கு கிடைக்கும், ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த எலிமெண்ட்ஸ் பற்றிலாம் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மேட்டருக்குள்ளே நிறைய மாலிகுல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லெசனில். அந்த மாலிகல்குள்ளார சின்ன சின்ன ஆட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆட்டம்குள்ளார எலக்ட்ரான் அண்ட் அட்டாமிக் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆட்டமில் இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் இந்த வெளியே இருக்க சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எலக்ட்ரான். இந்த நியூக்ளியஸ்குள்ளார ரெண்டு விஷயம், ரெண்டு முக்கியமான விஷயம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து புரோட்டான், இன்னொன்று வந்து நியூட்ரான். இந்த எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், புரோட்டானை பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், நியூட்ரான் வந்து நோ சார்ஜ். ஸோ நியூட்ரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது, அது வந்து நோ சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ இந்த ரெண்டை தான் நம்ம சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த புரோட்டானையும் எலக்ட்ரானும் நம்ம கம்பைனாக நம்ம என்ன சொல்கிறோம், சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல். ஸோ இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, ஆட்டம்குள்ளார நியூக்ளியஸ், எலக்ட்ரான்,
நியூக்ளியஸ்குள்ளார ரெண்டு பொருள், ஒன்று வந்து புரோட்டான், இன்னொன்று நியூட்ரான். ஸோ இதை இப்போ யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம், இது யார் கண்டுபிடிச்சாங்க, ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் சொன்னது? ஸோ ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் பற்றி நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்டு. அடுத்து எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதோட சார்ஜ்லாம் என்ன அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஜே ஜே தாம்சன். ஜே ஜே தாம்சன். ஸோ அடுத்து நியூக்ளியஸ் புரோட்டான், இது ரெண்டத்தையும் பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ் புரோட்டான் ரெண்டும் கம்பைன், ஓகேங்களா, நியூக்ளியஸ் புரோட்டான் அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இதை பற்றி சொன்னதெல்லாம் வந்து ரூதர்ஃபோர்டு. அடுத்து நியூட்ரான் இருக்குது, நியூட்ரானை பற்றி சொன்னது வந்து சாட்விக் அப்படின்னு ஒருத்தர், சாட்விக். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தின் ஷீட், ஒரு சன்னமான ஒரு ஷீட்டில் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதாவது இந்த ஷீட் வந்து பெரிலியம்ங்கிற மெட்டலால் ஆனது, பெரிலியம்ங்கிறான எலிமெண்டால் ஆனது. இதில் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை, ஆல்ஃபா பார்ட்டிக்கலை பாஸ் பண்ணி ரிசல்டண்டாக நமக்கு நியூட்ரான் கிடைக்குது அப்படிங்கிறத, ஒரு பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் ஒரு ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் கிடைக்கிது, அதை நியூட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து லெசனில் இல்லை, ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆட்டம் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரூதர்ஃபோர்டு. ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் பற்றி சொன்னதெல்லாம் வந்து ரூதர்ஃபோர்டு தான். அதே மாதிரி ஆட்டம்குள்ளார ஒரு நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த நியூக்ளியஸ்குள்ளே ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னு சொன்னது ரூதர்ஃபோர்டு. ஆட்டம் சுற்றிலும் வந்து எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ஜே ஜே தாம்சன். நியூட்ரானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது சாட்விக். ஸோ இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வர்ற ஆட்களோட நேம், இன்வென்டர்ஸ் அவரோட நேம்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் எனி திங் அரவுண்ட் அஸ் இஸ் மேட்டர் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்டர் அரவுண்ட் அஸ் டாப்பிக்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் ஆக்கிரமிப்பு பண்ணிச்சுன்னா அதை வந்து மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேட்டர்லாம் வந்து மாலிகூல்ஸால் ஆனது, மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸால் ஆனது. அடுத்து ஹவு ஸ்மால் இஸ் ஆட்டம், ஸோ ஆட்டம் எந்தளவு ரொம்ப ஸ்மால் அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். லைக் நம்ம ஹியூமன் ஏரை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, நம்ம தலை முடியை வந்து கம்பேர் பண்ணி அதை விட ரொம்ப ரொம்ப சன்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அளவில் வந்து 1×10⁻⁹ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10⁻⁹ அப்படிங்கிறது வந்து 1×10⁻⁹ நம்ம என்னன்னு சொல்லணும்னா 1/10 சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் 1×10⁻⁹ங்கிறது வந்து 1×10⁹. 10⁻⁹ங்கிறது வந்து 10⁻²னா 1020, 20 சேர்ந்தது தான் 10⁻²அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ 1×10⁻⁹னா 1×10⁻⁹ மீட்டர். அண்டு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பென்சில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மீட்டரில் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க, சென்டிமீட்டரில் கம்பேர் பண்ணல, ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூவில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 1×10⁻²ல பென்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்க பிளட் செல் RBC அப்படிங்கிறது வந்து 1×10⁻⁴ மீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரஸுங்கிறது வந்து 1×10⁻⁶ மீட்டர்ஸில் இருக்கும். டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ், நம்ம ட்ராவல் பண்ணும்போது இல்லை தூசி மண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் வந்து 1×10⁻⁷ மீட்டர்ஸ். சில டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும், சில இதெல்லாம் தெரியவே தெரியாது. அண்ட் தென்
ஆட்டம் ஆட்டம் வந்து 1 × 10⁻¹⁰ மீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஸோ இங்கே வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அதோட அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு யூஸ்வலாக வந்து ஒரு ஆட்டம்னா 1 × 10⁻¹⁰ தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து எவல்யூஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு ஆட்டம்னு ஒன்று இருக்குது, அது நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவாக வந்து பல சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தாலுமே ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அதை பற்றின ஆராய்ச்சிகளில் ரொம்ப டெப்த்தாக இன்வால்வ் ஆகி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 3 சயின்டிஸ்ட் தான் வந்து டால்டன், தாம்சன், ரூதர்ஃபோர்ட். இதில் டால்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தியரி வந்து சப்மிட் பண்ணுறாரு, அது வந்து அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் தியரி. இந்த அட்டாமிக் தியரி படி ஆட்டம்னு ஒன்று நம்மளை சுற்றி இருக்குது, அது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம். எல்லா இடத்துலையுமே வந்து ஆட்டம்ங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஆனால் அந்த ஆட்டமோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேறு வேறையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அட்டாமிக் தியரியில் சொல்கிறாரு. எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1808. 1808 வந்து ஒரு தியரி வந்து ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் சப்மிட் பண்ணுறாரு. இது மூலயமா நம்மளை சுற்றி ஆட்டம்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கிறத பற்றிலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவர் சொல்ல, அதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரலாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல. அவர் ஆட்டம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நம்ம ப்ரீவியஸாக ஒவ்வொரு பேரை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தோம்னா எங்கேயுமே டால்டன், ஜான் டால்டன் அப்படிங்கிறவரும் வந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆட்டம் ஒன்று இருக்குங்கன்னு தான் சொல்லியிருக்காரு, அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லலை. ஸோ அடுத்து டியூனோவில் பார்த்தோம்னா இவ்வளோ தான் டால்டன். டால்டன்னா முக்கியமாக அட்டாமிக் தியரி அவர் தான் சொல்லியிருக்காரு. எந்த வருஷம்? 1808. அண்டு ஆட்டமுங்கிறது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதோட ஷேப்பையும் மென்ஷன் பண்ணிட்டு தான் அந்த தியரியை அவர் கம்ப்ளீட் பண்ணார். ஆட்டம்னு ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்குது, அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர் அப்படிங்கிறது வந்து 10⁻⁹ நம்ம சொல்லுவோம். 10⁻⁹ மீட்டரில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது நானோமீட்டர். ஸோ இந்த மாதிரி அளவு 10⁻⁶ வந்து மைக்ரோன்னு சொல்லுவோம், அதே மாதிரி 10⁻⁹ ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். அடுத்து தாம்சன் தியரி. ஸோ தாம்சன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. தாம்சன், ஜேஜே தாம்சன் அப்படின்னு சொல்லுவோம். அவரோட தியரி எந்த வருஷம் அவர் சப்மிட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1897. 1897 அவர் ஒரு தியரி சப்மிட் பண்ணுறாரு. அந்த தியரியில் அவர் ஆட்டமை வந்து வாட்டர் மெலன், தர்பூசணி கூட கம்பேர் பண்ணுறாரு. அந்த தர்பூசணியை எப்படி நம்ம தர்பூசணியை பாதியாக கட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பெரிய சைஸ் தர்பூசணியை பாதியாக நம்ம கட் பண்ணோம்னா அந்த தர்பூசணியில் இதெல்லாம் ரெட் லேயர்ஸாக இருக்கும், சின்ன சின்ன டாட்டாக வந்து சீட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. இதையும் ஆட்டமையும் கம்பேர் பண்ணுறாரு, வாட்டர் மெலனும் ஆட்டமையும் அவர் கம்பேர் பண்ணுறாரு. இந்த கம்பேரிசனில் அந்த சின்ன சின்ன டாட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. சாரி, நெகட்டிவ் சார்ஜாக ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆட்டம்குள்ளார பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னு அவர் செப்பரேட் பண்ணுறாரு. பட் ஆனால் நெகட்டிவ் சார்ஜுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அதுதான் எலக்ட்ரான். அதனால தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா தாம்சன் அப்படின்னு வரும். இவர் என்ன பண்ணுறாரு, நெகட்டிவ் சார்ஜுன்னு ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்குது, அந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு ஈக்குவலாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்குது, அது ஈக்குவல் அமௌண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்னங்கிறத சொல்லாமே விட்டுறாரு. என் அது என்ன, அதை பற்றின பேர் எதுவுமே சொல்லலை. அதை கண்டுபிடிச்சவர் தான் வந்து சாட்விக் நியூட்ரான். நியூட்ரானு சாரி ப்ரோட்டான். பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது வந்து ப்ரோட்டான் இல்லைங்களா. இந்த சார்ஜ் வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த எக்ஸிஸ்டன்ஸை அவர் வந்து சொல்லவே இல்லை. அடுத்து அவருக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க, நோபல் ப்ரைஸ். நோபல் ப்ரைஸுங்கிறது வந்து ஒரு உயரிய விருது. இந்த விருதை அவருக்கு 1906 அவர் நோபல் ப்ரைஸ் வின் பண்ணுறாரு. 1906 அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கப்படுது. ஆனாலும் இந்த தியரியை வந்து ஒரு இன்கம்ப்ளீட் தியரி அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காரு, பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்கிறத சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் விட்டுட்டார். அதனாலேயே ஒரு இன்கம்ப்ளீட் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி, ஸோ டால்டன்ஸ் மாடல் அப்படிங்கிறது வந்து இதுதான், வெறும் ஒரு ஸ்பியர் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து அதுக்கு பின்னாடி வர தாம்சன் மாடல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஒரு வாட்டர் மெலனை கம்பேர் பண்ணி இதில் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிச்சிடறாரு. ஸோ இப்போ ரூதர்ஃபோர்டு வர்றாரு. ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறவர் வந்து ஏர்னஸ் ரூதர்ஃபோர்டு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு, ப்ரோட்டான் ஒன்று ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அந்த ப்ரோட்டானுங்கிற நேமை வச்சது இவர் தான், ரூதர்ஃபோர்டு, ஏர்னஸ் ரூதர்ஃபோர்டு. அண்ட் இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோல்டு தின் ஷீட்ஸ் எடுத்துக்கிறாரு, ஒரு கோல்டு தின் ஷீட் எடுத்துக்கிறாரு. இதில் ஆல்ஃபா ரேஸை பாஸ் பண்ணுறாரு. ஆல்ஃபா ரேஸுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ரே. இந்த ரேஸை பாஸ் பண்ணி இது மூலியமாக இந்த ரே ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு பாஸ் பண்ணி வரும்போது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு தின் ஷீட், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோல்டு ஷீட் எடுத்துக்கலாம். இந்த கோல்டு ஷீட் வழியாக ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னால் ஆல்ஃபா ரேஸை சென்ட் பண்ணுறோம். ஆல்ஃபா ரேஸுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு ரே. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரேவை இந்த கோல்டு தின் ஷீட் வழியாக நம்ம கடத்தும் போது ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த தின் ஷீட்டில் வந்து அந்த ரே வந்து அடிக்கிறோம். அடித்த உடனே ஒரு சின்ன டீவியேஷன் ஏற்படுது ஆட்டம்ஸ்குள்ளார. இதில் ப்ரெசண்ட்டாக இருக்க ஆட்டம்ஸில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ்டு எலிமெண்ட்ஸ், ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னு என்ன, ஆட்டமில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது வந்து ப்ரோட்டான், அதெல்லாம் வந்து டீவியேட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த ரே பாஸ் பண்ணி வரும்போது இதில் பாசிட்டிவ் சார்ஜ் எங்கேயுமே ப்ரெசென்ட் ஆகலை. இதில் பாஸ் பண்ணி வர்றதில் வந்து வெறும் நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜுங்கிற இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் காணப்படுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் டிஃப்ளெக்ட் ஆகிடுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆனது போக மீதி நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் கிடைக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாசிட்டிவ் சார்ஜெலாம் தனியாக எடுத்து தான் அவர் ப்ரோட்டான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அண்ட் தென் அவர் தான் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரையே வந்து டீட்டெயிலாக சொன்னவர். ஒரு ஆட்டம் இருக்குது, அதுக்கு நடுவில் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு, அந்த நியூக்ளியஸ்குள்ளார ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு சம்திங் இருக்குது, அதோட பேர் வந்து ப்ரோட்டான். அண்ட் தென் அதை சுற்றிலும் வந்து எலக்ட்ரான் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும், அண்ட் தென் இதுக்கு நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒன்று ஒரு ஷெல் மாதிரி போட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குங்கிறதையும் சொன்னவர் ரூதர்ஃபோர்டு தான். ஸோ அடுத்து எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1803 வந்து டால்டன்ஸ் வந்து அட்டாமிக் தியரி, அட்டாமிக் தியரி வந்து சொல்கிறாரு. அடுத்து வர்றது தாம்சன், ஜேஜே தாம்சன் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரான்ஸை பற்றி சொல்கிறாரு. ஜேஜே தாம்சன் எலக்ட்ரான்ஸை பற்றி சொல்கிறாரு. அண்ட் தென் ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அட்டாமிக்
அட்டாமிக் ஒரு ஆட்டம்னா வந்து நியூக்ளியஸ் எலக்ட்ரான் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் புரோட்டானை பற்றி, நியூக்ளியஸ் இதெல்லாம் பற்றி சொன்னது வந்து ரூதர்ஃபோர்ட். அட் போஸ் தியரி, ஷ்ரோடிங்கர் தியரி, இதை பற்றி நம்ம அடுத்த ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் போது இந்த தியரிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேர் தான் முக்கியமானவங்க. அடுத்து ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன அந்த தியரியில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியஸ் அட் த சென்டர் ஆஃப் ஆட்டம் ஹேஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே தான் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு. அந்த ப்ரோட்டானுங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நியூக்ளியஸ்குள்ளார் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் ரிவால் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்ஸ். அது என்ன ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 118 எலிமெண்ட் இருக்குது. இந்த 118 எலிமெண்ட்டுமே வந்து அட்டாமிக் நம்பரை அடிப்படையில் தான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் நம்ம எடுத்துட்டோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் 1, அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் நம்ம பார்த்தோம்னா நடுவில் இருக்க நியூக்ளியஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அண்ட் ஒரு ப்ரோட்டான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இதுக்கு அடுத்தது ஹீலியம் நம்ம எடுத்துக்கலாம். ஹீலியம்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரானோட இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான், அட்டாமிக் நம்பரோட இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் நம்ம எலிமெண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதுல எலக்ட்ரான் வந்து அதிகமாகிட்டே போணுச்சுன்னா இந்த இது வந்து ஒரு ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு ஆர்பிட் ஒரு நியூக்ளியஸை சுற்றி ஒரு ஆர்பிட் மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் சுற்றிட்டுருக்கும். இன்னும் ஹையர் எலிமெண்ட்ஸ்லாம் போக போக நிறையா எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நியூக்ளியஸை சுற்றி வேரியஸ் டைப், ஒரு ஒரு ஷெல்லு மட்டும் இருக்காதுங்க, ஒரு ஆர்பிட் லெவல் மட்டும் இருக்காது, நிறையா ஆர்பிட் லெவல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆர்பிட் லெவல் இருக்கும். அந்த ஆர்பிட் லெவல்லாம் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்தந்த ஒரு இன்னர் ஆர்பிட் லெவல், அவுட்டர் ஆர்பிட் லெவல்னு வச்சுக்கோங்க. இன்னர் ஆர்பிட் லெவலில் குறிப்பிட்ட அளவு எலக்ட்ரான்ஸ் தான். இப்போ சே எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஆர்டர் கிடையாது. ஓகேங்களா, இதில் ஒரு 5 பேர் தான் ப்ரெசண்ட்டாக இருக்க முடியும். அதே மாதிரி இதில் ஒரு 10 பேர் தான் ப்ரெசண்ட்டாக இருக்க முடியும். அவுட்டரில் ஒரு 15 பேர் ப்ரெசண்ட்டாக இருக்க முடியும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா, இப்போ இந்த 5 எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்கல, 6வது எலக்ட்ரான் ஒருத்தன் வரான்னா அவனை தூக்கி வெளியே தான் போடும், வெளியே இருக்க ஆர்பிட்டில் போடும். 10க்கு மேலே இங்கே போணுச்சுன்னா இந்த இதுக்கும் மேலே இருக்க 15 எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டி இந்த இடத்துக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான், இந்த ஆர்டர் வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து இன் கம்பேரிசன் வித் த சைஸ் ஆஃப் த ஆட்டம் த நியூக்ளியஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ ஒரு ஆட்டமை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆட்டமுக்குள்ளார தான் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அப்போ ஆட்டமை விட நியூக்ளியஸுங்கிறது வந்து அளவில் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூ ஹாவ் அரவுண்ட் 7 பில்லியன் ஆட்டம்ஸ் இன் யுவர் பாடி. நம்மளோட உடம்புல வந்து 7 பில்லியன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுங்கிறது வந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்ஸ் இது எல்லாமே வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அடுத்து அன் எலக்ட்ரான் ஃப்ரம் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி எலக்ட்ரான் இன் அன் கார்பன் ஆட்டம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னு பார்த்துட்டோம். இதுவே கார்பனோட அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து 6. அப்போ ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரானும் கார்பனில் 6 எலக்ட்ரானும் ப்ரெசண்ட்டாக இருக்குங்கிறது கணக்கு தான். இந்த வேரியேஷன்னால் கார்பன் வந்து கார்பனோட எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஹை பவராக இருக்குமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானுங்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நெகட்டிவ்லி சார்ஜ் எல்லாமே ஒன்று தான், என்ன நம்பரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வச்சு தான் நம்ம எலிமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ரோட்டான், ப்ரோட்டான் நம்ம பார்த்தோம்னா எங்கே இருக்குது, இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளார ப்ரோட்டான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நியூட்ரானும், நியூட்ரானும் நியூக்ளியஸ்குள்ளே தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரோட்டானோட சார்ஜ்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டானோடது பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் நியூட்ரானோடது நியூட்ரல் சார்ஜ், இதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. அடுத்து எலக்ட்ரான், எலக்ட்ரானுங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். மாஸ் ஆஃப் ஆட்டம் டிபெண்ட்ஸ் ஆன் தி
number of protons and number of neutrons in the nucleus. So idha pathi paakalam okayla atomic number mass number topics la indha line pathi namba paapom. So ipa மூணு பேர் கொடுத்துருக்காங்களா, ப்ரோட்டானுக்கு யார் கண்டுபிடிச்சாங்க, எலக்ட்ரான் அண்டு நியூட்ரான் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, அண்டு அதுக்கான சிம்பிள்ஸ். ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டானோட சிம்பிளாக பி, எலக்ட்ரானோட சிம்பிள் இ, ஸ்மால் இ, அண்ட் நியூட்ரானோட சிம்பிள் ஸ்மால் என். ஸோ இப்போ ப்ரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், அண்ட் நியூட்ரானுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. அண்ட் தென் மாஸ் கொடுத்துருக்காங்க, மாஸுங்கிற வேல்யூவை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே வந்து அதோட மாஸ் வேல்யூ அப்படிங்கிறத கிலோகிராம் அடிப்படையில், 10^-27 கிலோகிராம், அதேமாதிரி 10^-31 கிலோகிராம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டோட முக்கியமானது. ஓகேங்களா, ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்துட்டோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக நம்ம பார்க்கலாம். ஒரு எலிமெண்ட் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒரு எலிமெண்ட். இப்போ நம்ம அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறத அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொன்று வந்து மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் நம்பருங்கிறது வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது எத்தனை ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு கணக்கு வச்சோம்னா அதை மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆட்டமை ரெண்டு, அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அட்டாமிக் நம்பர்னால் என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லைனா வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ எலக்ட்ரான் ப்ரோட்டான் ரெண்டுமே எப்பயுமே ஒரே அளவில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ ஹைட்ரஜன் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1, பட் ப்ரோட்டான் ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்குது, எலக்ட்ரான் ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே வந்து ஒரு ஆட்டமில் சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தியரியில் நம்ம பார்த்துருக்கோம். யார் சொல்லியிருக்காங்க, தாம்சன்ங்கிற வந்து என்ன சொன்னார், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் எப்பயுமே ஒரு ஆட்டமில் சேமாக இருக்கும், ஒரே அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரே இதுதான் இருக்கும். ஒரு எலிமெண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா ப்ரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். ஹைட்ரஜன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்ன, ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான். ஹைட்ரஜனை நியூட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்காது, ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதோட நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எத்தனை, 1. ஸோ மாஸ் நம்பருங்கிறத வந்து மேலே வரும், இது மாஸ் நம்பர். அடுத்து அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து 1. இப்போ ஒரு எலிமெண்ட்டு எடுத்தோம்னா மேலே மாஸ் நம்பரை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணோம்னா ஏன்னுங்கிற சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவோம், அட்டாமிக் நம்பரை இசட்டுங்கிற சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஒரு எலிமெண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அதோட மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மாஸ் நம்பரை ஏங்கிற சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவோம், அட்டாமிக் நம்பரை இசட்டுங்கிற சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது ஒரு எலிமெண்ட். சரி, இப்போ கார்பன் நம்ம எடுத்துக்கிறோம், கார்பன் எடுத்துட்டோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12, பிகாஸ் 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் தான் மாஸ் நம்பர். ஸோ அப்போ கார்பனில் 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதனால தான் 12. அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து 6. கிளியர். ஸோ இப்போ நம்ம தியரிக்குள்ளே போகலாம்.
பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் என்ன சிம்பிளில் மென்ஷன் பண்ணுறாங்க, இசட். இசட்டுங்கிற சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த இசட்டுங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் இஸ் கால்டு அட்டாமிக் நம்பர், ரெப்ரசன்ட் லெட்டர் இசட். ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன்னா பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹீலியமில் ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிஜன் நம்ம எடுத்துட்டோம்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர்னு பார்த்தோம்னா 8. ஸோ ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நான் சொன்னேங்களா ஒவ்வொரு ஷெல்லாக இன்க்ரீஸ் ஆகும்னு. ஸோ இது வந்து இன்னர் ஷெல், இது வந்து அவுட்டர் ஷெல். இந்த இன்னர் ஷெல்லில் மொத்தமாக 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அவுட்டர் ஷெல்லில் பேலன்ஸ் இருக்க 6 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருந்து மொத்தமாக அதோட அட்டாமிக் நம்பர் 8. கிளியர். அடுத்து 8 புரோட்டான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 8 நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம ஹைட்ரஜன் எலிமெண்ட்டை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அட்டாமிக் நம்பர் 8 அண்டு சாரி ஆக்சிஜன், ஹைட்ரஜன் சொல்லிட்டேன், ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து 8 அண்டு மாஸ் நம்பர் இஸ் 16. கிளியர். ஸோ அடுத்து மாஸ் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் நீங்கள் குழப்பிக்கணும். அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாஸ்ன்னு வந்துட்டாலே மாஸ் நம்பர், அட்டாமிக் மாஸ் கம்பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ மாஸ் நம்பர்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். புரோட்டான்ஸுங்கிறது வந்து சிம்பிள். ஸோ மாஸ் நம்பரோட சிம்பிள்னு பார்த்தோம்னா ஏ, புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். இதுதான் வந்து மாஸ் நம்பருக்கான ஒரு சின்ன ஃபார்முலா, ஓகேங்களா. அண்டு அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து இ ஆர் என் ஆர் பி சாரி ஆர் பி இ ஆர் பிங்கிறது தான் வந்து அட்டாமிக் நம்பர். சிம்பிள், ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேப்லெட் காலம், டேப்லெட் காலமில் பார்த்தோன்னா கார்பன், பெரிலியம், நைட்ரஜன், போரான் 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 எலிமெண்ட்டில் அதோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. கார்பன் நம்ம எடுத்துட்டோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் 6 அண்ட் மாஸ் நம்பர் 12. பெரிலியம் பிஇன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. பெரிலியம்னா என்னன்னு மென்ஷன் பண்ணுறாங்க, பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4 பட் மாஸ் நம்பர் 12. அண்ட் தென் நைட்ரஜன், ஸோ இங்கே சிம்பிள் மாற்றி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. நைட்ரஜனுக்கு வந்து 7ங்கிறது அட்டாமிக் நம்பர், 14ங்கிறது வந்து மாஸ் நம்பர் சாரி ஆ மாஸ் நம்பர். அண்ட் தென் போரான், போரான் நம்ம எடுத்துட்டோம்னா போரானோட அட்டாமிக் நம்பர் இஸ் 5 அண்ட் மாஸ் நம்பர் இஸ் 11. ஸோ இந்த மாஸ் நம்பர் ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க புரோட்டான்ஸ் அளவையும் நியூட்ரான்ஸ் அளவையும் ஏன்னா அட்டாமிக் மாஸ் நம்பருங்கிறது வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் தானே. எப்பயுமே புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ங்கிற அளவு தான் வந்து சேமாக இருக்கும், நியூட்ரான் அதே அளவில் இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, ஓகேங்களா. நல்லா கிளியராக இருந்துக்கோங்க. புரோட்டானும் எலக்ட்ரானும் மட்டும்தான் ஒரே நம்பரில் ஈக்குவல் நம்பராக இருக்கும். இங்கே பார்த்தோம்னா கார்பன் நம்ம எடுத்துட்டோம்னா 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான், பெரிலியம்னு எடுத்துட்டோம்னா 4 புரோட்டான் 4 எலக்ட்ரான், நியூட்ரான் 5 இருக்குது. கிளியர். எலக்ட்ரானும் நியூட்ரானும் தான் ஒரே அளவில் இருக்கும், சாரி எலக்ட்ரானும் புரோட்டானும் தான் ஒரே அளவில் இருக்குமே தவிர நியூட்ரான் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அது ஒவ்வொரு எலிமெண்ட்டை பொறுத்தது, சில எலிமெண்ட்டில் சேம் நம்பர் தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஐசோடோப்ஸ், ஐசோபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐசோடோப்ஸ் ஐசோபார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் வச்சு சொல்லலாம், ஓகேங்களா. அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ஒரே அளவான மாஸ் நம்பர், மாஸ் நம்பர் தான் நம்ம இசட்னு சொல்லுவோமா. சாரி சாரி மாஸ் நம்பரே ஏ, அட்டாமிக் நம்பர் இஸ் இசட். ஸோ இப்போ ஐசோடோப்பில் என்ன ஆகும்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு வேறு வேறு எலிமெண்ட், ஓகேங்களா, ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த மாதிரி வேறு வேறு எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு எலிமெண்ட்டோட வேல்யூவில் ஒரே அட்டாமிக் நம்பர், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அது ஐசோடோப்ஸ். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அது ஐசோடோப். ஐசோபார் எப்படின்னு பார்த்தோம்னா சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்,
இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோன், ஐசோடோனில் பார்த்தோம்னா இசட் மைனஸ் ஏ நமக்கு என்ன கிடைக்கும், இசட்டில் என்ன இருக்குது, ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஏங்கிறது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம்னா நியூட்ரான்ஸ் கிடைக்குமா, இந்த இசட் மைனஸ் ஏங்கிற வேல்யூங்கிறது வந்து நியூட்ரானை குறிக்கிறது. இந்த நியூட்ரானோட வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோடோன். ஸோ நம்ம சும்மா தெரிஞ்சுக்கோங்க, மூணு கேட்டகரி இருக்குது, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்ஸ். ஸோ இதை ஐசோடோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐசோடோப்புங்கிறது நம்ம என்ன பார்த்துருக்கோம், சேம் எலிமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இங்கே இந்த டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுங்கிறது வந்து சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அதுதான் ஐசோடோப்ஸ். கிளியர்? ஸோ அந்த வகையில் தான் ஹைட்ரஜன், டியூட்டீரியம், ட்ரிட்டியம் போட்டிருக்காங்க. நம்ம ஹைட்ரஜன், ஸோ ஹைட்ரஜனுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர், இன்னும் ஒன் மாஸ் நம்பர், ஒன் ஹைட்ரஜன் ஒன் ஒன் த்ரீ. இதை வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே எலிமெண்ட்டு தான், அந்த எலிமெண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரோட்டான் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரோட்டான் அக்வயர் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியுது. ஓகேங்களா, அந்த சாரி எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரான். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு ப்ரோட்டான் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் நியூட்ரான்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுமா, இந்த மாஸ் நம்பருங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோடோப் இல்லைன்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சேம் அட்டாமிக் நம்பராக இருக்கா பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், இதை வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோபாரில் எப்படின்னு பார்த்தோம்னா சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். கீழே ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைட்ரஜன், ஹீலியம், அலுமினியம், ஆக்சிஜன், சோடியம். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கெலாம் வந்து அட்டாமிக் நம்பர் என்ன அண்டு மாஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும், மாஸ் நம்பரில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் எத்தனைலாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான டாபிக் வேலன்சி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம், ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா அந்த எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுலாம் ஒரு ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டில் அது சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த ஆர்பிட் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து அதிகமாகும். ஒரு சில எலிமெண்ட்டில் கம்மியான எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஒரு சில எலிமெண்ட்டில் அதிகமான எலக்ட்ரான். லைக் இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைட்ரஜனில் ஒரு இன்னர் வேலன்சி ஷெல் இருக்கா, இந்த வந்து ஒரு ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும். பட் ஹீலியமில் பார்த்தோம்னா ரெண்டு எலக்ட்ரான் இந்த ஷெல்லில், இன்னர் ஷெல்லில் ஃபஸ்ட்டு அதாவது நியூக்ளியஸ்க்கு அடுத்து வர ஒரு ஆர்பிட்டில் ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் ப்ரெசண்ட் ஆக முடியும். அதுக்கு அடுத்து அந்த ரெண்டு எலக்ட்ரான் முடிஞ்சிச்சுன்னா, இந்த ரெண்டு எலக்ட்ரானும் அந்த ஷெல்லில் வந்து ஆக்குப்பை ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு ஷெல்லாக நம்ம கன்சிடர் ஆகும். அந்த ஷெல்லில் மொத்தமாக எட்டு எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆக முடியும். அதிகபட்சமாக இங்கே ஆறு எலக்ட்ரான், ஆக்சிஜனில் ஆறு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து கார்பன் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், பிகாஸ் கார்பன் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கார்பனோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ். கார்பனோட அட்டாமிக் நம்பர் சிக்ஸ். அப்போ இந்த ஆர்டரில் என்ன சேஞ்ச் ஆகும், ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி இருக்க ஆர்பிட்டில் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் ப்ரெசன்ட் ஆகும். இந்த ஆர்பிட்டோட எலக்ட்ரானிக் லெவல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் ரிமைனிங் இருக்க நாலு எலக்ட்ரானுமே வந்து அதுக்கு அடுத்த ஷெல்லில் ப்ரெசன்ட் ஆகும், ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர். ஸோ இந்த நாலு எலக்ட்ரானுமே வந்து ரெண்டாவது ஷெல்லில் ப்ரெசன்ட் ஆகிருக்கா, இந்த ஷெல்லில் தான் நம்ம வேலன்சி ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷெல்லில் வேலன்சி ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கார்பன் ஆட்டம் வேறு எது கூடையாவது சேருதுன்னா, இன் சே இப்போ கார்பனும் ஹைட்ரஜனும் சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த ஹைட்ரஜனில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரானை இது கூட கொடுத்து தான் ஷேர் ஆகும். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் இருக்கா, இந்த ஒரு எலக்ட்ரானும் கார்பனோட ஒரு அவுட் வேலன்சியில் இருக்க ஒரு எலக்ட்ரானும் கம்பைன் ஆகி சிஹெச்னு மாறும். அந்த மாதிரி எலக்ட்ரான் ஷேரிங்கில் தான் வந்து ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டு கூட சேருது. இந்த எலக்ட்ரான் ஷேரிங் எப்பயுமே வேலன்சி ஷெல்லில், அவுட்டர் ஷெல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்க எலக்ட்ரானை பொறுத்து தான் அமையும். அதுதான் இங்கே பாருங்கள், வேலன்சி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட் வேற ஒரு எலிமெண்ட்டு கூட சேரக்கூடிய ஒரு கம்பைனிங் ப்ராப்பர்ட்டியை தான் வந்து வேலன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேலன்சி டிட்டர்மைன்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் தட் கம்பைன்ஸ் வித் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆட்டம் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் அனதர் டைப். ஒரே ஆட்டம் கூடயோ இல்லை வேறு வேறு ஆட்டம்ஸ் கூடயோ கம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேலன்சி ஷெல்லுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வேலன்சி ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை மூணோ வேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக வந்து ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா அவுட்டர் ஷெல்லே இந்த இன்னர் இந்த ஒரே ஒரு ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் ப்ரெசென்ட் இருக்குது, அது அவுட்டர் ஷெல்லு தானே. இந்த ஷெல்லுங்கிறது வந்து ஒரு அவுட்டர் ஷெல் ஆர் வேலன்சி ஷெல் தானே. இந்த ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இதை மோனோ வேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா அதை டை வேலண்ட்னும், மூணு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ட்ரை வேலண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் தென் மெக்னீஷியம் குளோரைடு, இதெல்லாம் வந்து அவுட்டர் எலக்ட்ரான் எத்தனை அப்படிங்கிறத நம்ம அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். கிளியர்? ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், சோடியம், கால்சியம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் படி நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரஜனில் வந்து ஒரே ஒரு அட்டாமிக் ஒரு அட்டாமிக் நம்பர்னால் ஒரு எலக்ட்ரான். ஸோ அதனால் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் அவுட்டர் ஷெல்லில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வேலன்சி இஸ் 1. அடுத்து கார்பன் பார்த்தோம்னா அதோட அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து 6. ஸோ அவுட்டர் ஷெல்லில் வந்து 4 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆக்சிஜன், சோடியம், கால்சியம்ங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி ஷெல்ஸ் பற்றி நம்ம படிக்கும் போது, இந்த வேலன்சி ஷெல்ஸ் பற்றி டீப்பாக படிக்கும் போது நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.